கர்மானா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. கர்மா அப்படின்னா செயல்னு அர்த்தம். செயல் செய்வதற்கு உண்டான விளைவுக்கு பெயர் கர்ம வினைன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், நீங்க எந்த செயல் செய்தாலும் அந்த செயலிற்கு பின்னால் வினை என்ற ஒன்று உண்டு. எஸ் ஆர் நோ? அப்ப நான் எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலானது எனக்கு எதை ஏற்படுத்துகிறது, வினை என்ற ஒன்றை ஏற்படுத்துகிறது. அப்ப இந்த உலகத்திலிருந்து உங்க வயிறு நல்லா இருக்கிறக்காக, உங்க பொண்டாட்டி நல்லா இருக்கிறக்காக, உங்க புருஷன் நல்லா இருக்கிறக்காக, உங்க குழந்தை நல்லா இருக்கிறக்காக நீங்க என்ன பண்றீங்க, இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில இருந்து ஒவ்வொரு பொருளா சேகரிக்கிறீங்க. சேகரிச்சு 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 வச்சு 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 என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அது மேல உங்களுக்கு பிடிப்பு ஏற்படுது, பற்று வருது. ஏன் பற்று வருது? தீந்துருமோ அப்படின்ற பயம் வருது. பயம் ஒரு கட்டத்துக்கு மேல பிடிப்பா மாறிடுது. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லாம போனா என்ன பண்றது? சேர்த்து வைப்போம், முதல்ல சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. சேவிங்ஸ் இஸ் அ குட் குவாலிட்டி. ஐ எம் நாட் சேயிங் எனிதிங் ராங் அபவுட் இட், பட் த திங் இஸ் நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல சேவிங்ஸ் அப்படின்றது கிரீடா மாறிடுது. நீங்க எவ்வளவு செருப்படிப்பட்டு அவமானப்பட்டு மிதிப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு ஒரு டாலர் சம்பாதிக்கும் போது அதை எப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க பிள்ளைக்கு இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்களே, அவன் எப்படி வாழ்க்கணும் எப்படின்னு தெரிஞ்சுப்பான்? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வரக்கூடிய பணமோ, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வரக்கூடிய வெல்த்தோ லைஃப் லாங் அவனுக்கு சேஃப்டியா இருக்குமா? நான் உங்க பிள்ளைக்கு சேர்க்காதீங்கன்னு சொல்ல, உண்மையை தெரிஞ்சுக்கங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இனிமேல் உங்க வாழ்க்கையை வாழுங்கன்னு நான் சொல்றேன். விச் மீன்ஸ் இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பொருளை நீங்கள் பெறுகின்றீர்கள், பெற்றால் அதை திரும்பி கொடுத்து விட வேண்டும். ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்துடணும். நீங்க கொடுக்கல அப்படின்னா, நீங்க யாரோடைய ப்ராப்பர்ட்டியை நீங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க? சொக்கன் சொத்து நம்ம சொத்து. அது யாரோட சொத்து? சொக்கன் சொத்து. யார் யார் சொக்கன்? சிவபெருமானோ, அல்லாவோ, கர்த்தராகிய இயேசுவோ, ராகவேந்திரரோ, பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க இறைவன் ஒருவன் தான். இதெல்லாம் யாரோட சொத்து? இறைவன் சொத்து. இறைவன் வந்து இப்ப நினைக்கிறாருன்னு வச்சப்ப, இதெல்லாம் என் சொத்து தான்டா, நான் யாரும் கொடுக்க மாட்டேன்னு பிளாக் பண்ணிடுறாரு. உயிரோட வாழ்ந்துருவீங்களா நீங்க? ஒரு நிமிஷத்துல செத்துருவீங்க. எவ்வளவு நிமிஷத்துல செத்துருவீங்க? எப்படி சாவீங்க? காத்து என்னோடதுதான், பிளாக் என்ன பண்ணுவீங்க? இப்ப உங்களுக்கு பெரிய கூத்து என்ன, பெரிய கொடுமை என்னன்னா, எல்லாருக்கும் இறைவன் ஆகணும்னு ஆசை, ஆனா இறைவனோட குவாலிட்டி கொஞ்சம் கூட கிடையாது. முடிஞ்சு போச்சு, இங்கேயும் முடிஞ்சு போச்சு. ஆத்ம ஞானம் இவ்வளவுதான். எல்லாருக்கும் என்ன ஆகணும்னு ஆசை? பதில் சொல்லுங்க. உங்கள்கிட்ட ஈஸியான கேள்வி தானே கேக்குறேன். என் அறிவை பயன்படுத்தி இறைவன் இருந்து புடுங்கி புடுங்கி உங்களுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எஸ்ஆர் நோ தானே கேக்குறேன். உங்களுக்கு எல்லாம் என்ன ஆகணும்னு ஆசை? இறைவன் ஆகணும்னு ஆசை. ஏன்னா படைக்கப்பட்ட பொருள்கள் மேலே உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருக்குன்னு போது படைச்சவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும்? அப்ப படைச்ச பொருள்கள் மேல ஆசைப்படணுமா, நம்ம படைச்சவன் மேலே ஆசைப்படணுமா? இப்ப படைச்சவன் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. எஸ் ஆர் நோ? இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ஜென்மமோ அடுத்த ஜென்மமோ இல்ல எப்ப கிடைக்குமோ தெரியல. பிறவா நிலை வேண்டும் இறைவா, அப்படியே பிறந்தாலும் உன்னை மறவா நிலை வேண்டும். நீ என் கூட இருக்கன்னா இன்னும் 1000 ஜென்மம் கூட நான் எடுப்பேன். ஆனா பிரச்சனை என்ன, பிடிக்கலையே, நான் அவனை பிடிக்கலையே. நீங்க அவன் சித்தாந்தம் புரியல, அவன் தத்துவம் புரியல, எதுவுமே புரியல, எங்கிருந்து எஸ்கேப் ஆவீங்க? இறைவனாக வேண்டும் என்ற ஆசையை நீங்கள் வைத்துள்ளீர்கள். இறைவனுடைய குணம் என்ன? பாரபட்சம் இல்லாமல் உதவி செய்வது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எஸ் ஆர் நோ? பாரபட்சம் பார்த்தா முதல்ல இறைவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா, ஏத்துப்பீங்களா? நீங்க இறைவன் தவறு செய்வாரா செய்வாரா? எங்க நம்ம எழுதுற கோடிங்ல எரர் வரும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து வரும். அவரோட கோடிங்ல ஏதாவது மிஸ்டேக் ஆகுமா, எரர் ஆகுமா? பிசுரே இருக்காது. அப்ப என்ன, அந்த குவாலிட்டிக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? நம்ம நம்மளோட குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டே வர வேண்டும். எங்க பிரச்சனைனா, நல்லா புரிஞ்சுக்கங்க, வாசி யோகம் செய்தாலும் சரி, நவகண்ட யோகம் செய்தாலும் சரி, இல்ல குண்டலினி யோகம் செய்தாலும் சரி, பரம்பொருள் யோகம் செய்தாலும் சரி, தட் இஸ் அ சப்போர்ட்டிவ் திங். இந்த யோக பயிற்சிகள் நீங்கள் செய்யும் போது முக்தி நிலைக்கு போவீர்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா முதல்ல யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் இறைவன்னா என்னன்றதை புரிஞ்சுக்கங்க. இறைவனுக்கும் யோகக்கும் யோகத்துக்கும் பெரிய கேப் இருக்கு. நீங்க யோகத்தையும் இறைவனையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கோடிங்க கிராக் பண்ணி திருட்டுத்தனமா போய் இறைவனாக ட்ரை பண்றோம், ஆனா முழு இறைவனா மாற முடியாது. கொஞ்சோண்டு மாறலாம், முழுசா மாற முடியாது. ஏன்னா இறைவன் சுத்த பிரம்மமாக இருக்கிறான், முழு கருணையின் வடிவமாக இருக்கிறான். இதனாலதான் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, கருணை நெறி ஒன்றே சித்தர் நெறியை விட உயர்ந்த நெறிங்கிறார். சகஜ மார்க்கத்தை விட உயர்ந்த மார்க்கம் எதுவென்று கேட்டீர்கள் என்றால் கருணையின் மார்க்கம்.
நல்லா புரிஞ்சுக்கணும். வாசி யோகம் பண்ணாலும் சரி, எந்த யோக பயிற்சி பண்ணீங்கனாலும் சரி, வெளியே போகக்கூடிய மூச்சை இறைவனோட உபதேசம், முதல்ல சப்த ரிஷிகளுக்கு கொடுத்தாங்க, சப்த ரிஷிகள் இருந்து பிரிஞ்சு பிரான்ச் பிரான்ச்சா போய் பல சித்தர்களுக்கு வந்தது, சித்தர்கள் இருந்து அப்புறம் யோகிகளுக்கு போனது, அப்புறம் யோகிகள் இருந்து இன்னைக்கு குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு யோகம். இப்ப நீங்க என்னன்னா, இது என்னன்னா, இது ஒரு ஃபார்முலா. இந்த யோகத்துக்கு பேர் என்ன? இட் இஸ் அ டெக்னிக். என்ன டெக்னிக்? இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு கன் இருக்குன்னு வச்சுப்போம். கொஞ்சம் என்னடா எடுத்தோன்னு வயலன்ஸா பேசுறேன் நினைக்காதீங்க. ஒரு கன் இருக்கு, கண்ணை எப்படி அசம்பிள் பண்ணிருக்காங்க? ஏதோ ஒரு அசம்பிள் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ இங்க இருக்கணும், இந்த ஸ்க்ரூ இங்க இருக்கணும், இந்த புல்லட் இங்க இருக்கணும், இப்படி போட்டு இப்படி இழுத்து இப்படி சுட்டா புல்லட் போகணும், அவனை போய் டச் பண்ணனும், உயிர் போகணும்ன்றது கரெக்டா ப்ரீ ப்ரோக்ராம் பண்ண ஒரு இன்ஜினியரிங் மைண்ட். எஸ் ஆர் நோ? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கண்ணை உங்ககிட்ட நான் கொடுத்து இதை டிஸ்மேண்டில் பண்ணுங்கன்னா பண்ண முடியுமா உங்களால? விஷயம் தெரியாம நான் கேக்குறேன், விஷயம் தெரியல, கண்ணை கொடுத்து டிஸ்மேண்டில் பண்ணுங்க, இதெல்லாம் மறுபடியும் பழையபடி ஒவ்வொன்றையும் தனித்தனியா கழட்டுக்கு கழட்டிட முடியுமா உங்களால? அப்ப விஷயம் தெரிஞ்சவனாலதான் கழட்ட முடியும். ஒரு கண்ணுக்கே எப்படின்னா, இந்த உடல் என்கின்ற இந்த பொருளை அவன் எப்படி அசம்பிள் பண்ணிருப்பான், எந்த இன்ஜினியரிங் மைண்ட்ல அவன் அசம்பிள் பண்ணிருப்பான். அப்ப இறைவன் என்ன பண்றாருன்னா, மக்கள் படக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து இறைவனா இறங்கி வரல, இறைவன் கிட்ட கேக்குறாங்க. சப்த ரிஷிகள் 92 வருஷம் ஒரே இடத்துல ஆடாம அசை, நீ வர்ற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன், இங்கேயே தான் உட்கார்ந்து இருப்பேன்னு சொல்லி விடாபுடியா சாதிச்சு அன்னைக்கே சத்தியாகிரகம் பண்ணிருக்காங்க. நம்ம ஆளுங்க சாதாரண ஆளுங்களே கிடையாது. உட்கார்ந்து எனக்கு உபதேசம் பண்ணு, எதுக்கு? நான் பாவம் பண்ணா நான் அனுபவிக்கணும், கரெக்ட் தான், இதுக்கு ஷார்ட் ரூட்டே இல்லையா? எனக்கு புரியுது, பாவ புண்ணிய கணக்குகள் தான் இந்த வாழ்க்கையோட டிராவல், பட் இது எங்களால அனுபவிக்க முடியல, இதுக்கு ஷார்ட் ரூட்டே கிடையாதான்னு கேட்ட உடனே அவங்களுடைய சத்தியத்திற்கு இணங்க, அவங்களுடைய விடாபிடியான வைராகியத்திற்கு இணங்க இறைவனே இறங்கி வந்து ஷார்ட் ரூட்டை சொல்லி கொடுக்குறாரு. நான் இந்த கோடிங்ல தான் இவங்களை கிரியேட் பண்ணியிருக்கேன், இப்படிதான் காது வருது, இப்படிதான் மூக்கு வருது, இப்படிதான் வாய் வருது, இப்படிதான் கண்ணை கிரியேட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு இங்க ஒரு நாடி இருக்கு, அந்த நாடியில பாருங்க, எப்படி பாருங்க, இந்த நாடி சுழுமுனை நாடி, அந்த சுழுமுனை நாடியில சுவாசம் போச்சுன்னா இந்த உலகத்தின் உலகம் என்கின்ற ஒரு பொருளை மறந்து இறைவன் என்கின்ற ஒரு பொருளை உன்னால் உணர முடியும். அந்த நாடி இந்த இடத்துலதான் இருக்கு. இதெல்லாம் உபதேசம் பண்றாரு காதுக்குள்ள. இப்போ ரிஷிகள் இதெல்லாம் உணர்ந்து என்ன பண்றாங்க? நீங்க பாவம், நீங்க யாரும் யோகம் பண்ணணும் தவம் பண்ணணும்னு அவசியம் எல்லாம் இல்லை, நீங்க எதுவுமே பண்ணலனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இறைவனை சென்று அடைவீர்கள். ஆனா இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னு வந்து கேட்டீங்கன்னா, இன்னும் 200 ஜென்மமா, 300 ஜென்மமா, 400 ஜென்மமா, 1000 ஜென்மமா, எத்தனை ஜென்மம் நீங்க எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையா? ஒவ்வொரு கஷ்டம் வரப்ப உங்களுக்கு வலிக்குதா சுகமா இருக்கா? பொய் சொன்னீங்கன்னா அப்புறம் இன்னும் அதிகமா கஷ்டம் வரும், சாப்பிட எப்படி வசதி? உண்மையை சொல்லுங்க, வலிக்குதா சுகமா இருக்கா சொல்லுங்க. அப்ப இந்த ஒரு ஜென்மத்திலேயே இப்படி வலிக்குதுன்னா அடுத்த ஜென்மத்துல சோரே இருக்காது. இப்பவே டேப்லெட் வந்துருச்சு போட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பசிக்காது. போக 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 இன்னும் வன்முறை அதிகமாகும். களி முத்த 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 ரொம்ப கொடூரமான விஷயங்கள் எல்லாம் நீங்க பாப்பீங்க. இப்பவே சண்டிகர்லயோ உத்தரகாண்ட்லயோ பெத்த பொண்ணை, பெத்த குழந்தைய பெல்ட்ல கழுத்து நெரிச்சு ஒரு அம்மா கொன்னுட்டான். இன்னும் கொடூரமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து சந்திக்க போகிறீர்கள். இன்னும் கொடூரமான விஷயம் இதெல்லாம் நாளைக்கு நம்ம ஏரியால நம்ம வீட்டு முன்னாடி நடப்பதற்கு வெகு நேரம் ஆகாது. இப்பவே புருஷனுக்கு பொண்டாட்டி விஷம் வைக்கிறான், பொண்டாட்டிக்கு புருஷன் விஷம் வைக்கிறான், குழந்தைங்களை கொண்டுறாங்க, பெத்த குழந்தைய கொள்றதுக்கு மனசு வருது. போக 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 இன்னும் கொடூரமான விஷயங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இப்ப இதை பைபாஸ் பண்றதுக்கு தான் சித்தர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாம பாவம் பண்ணிடுறப்ப எங்களுக்கு ஆசை இருக்கு, ஒத்துக்கிறேன், எங்களுக்கு தெரியுதே, எங்களுக்கு ஷார்ட் ரூட்டை சொல்லி கொடுன்னு சொன்னோடனே இறைவனே வந்து உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசம் செய்த அந்த கலைக்கு பேர் தான் யோக கலை. திஸ் இஸ் கால்டு பியூர் மேனிபுலேஷன், பக்கா திருட்டுத்தனம். நம்ம பண்றதுக்கு பேர் என்ன? ஒன்னாவது நம்பர் அயோக்கியத்தனம், இஸ் கால்டு யோக பயிற்சி. யாருக்கா தெரியுமா? அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா?